ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்து சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஃப்ரூட். இது இதில் விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபரும் நிறைய இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்புறம் செரிமான பிரச்சனைக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லது இந்த ஃப்ரூட்டு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த ஃப்ரூட்டை எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மில்க் ஷேக் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். இந்த ஃப்ரூட் பார்த்தோன்னா உள்ளே உள்ள பல்ப் வந்து 3 கலர்ஸில் கிடைக்கும். ஒன்று வந்து ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு, அதுக்கப்புறம் எல்லோவில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க பழம் வந்து உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும். நான் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். 1 கப் மில்க்கு காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஃப்ரூட்டும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஃப்ரூட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஃப்ரூட்டோட 2 எண்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த பழம் நல்லா பழுத்திருக்கிறதுனால இது தோல் நல்லா ஈஸியாக உரிக்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இது உள்ளே பார்க்குறதுக்கு நம்ம கிவி ஃப்ரூட் மாதிரி இருக்குது. அகெயின் இது எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பழத்தை சேர்த்த பிறகு மில்க் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டா நமக்கு மில்க் ஷேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுகருக்கு பதிலாக நம்ம ஹனி கூட சேர்த்து இந்த மில்க் ஷேக் செய்யலாம். இப்போ நான் வந்து டாப்பில் கொஞ்சமாக ஹனி எடுத்து ஒரு டிசைன் மாதிரி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு யம்மியாக ஹெல்த்தியாக ட்ராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரித்து சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க.